டோட்டல் மைண்ட் எப்படி செயல்படுது? அதான் டோட்டல் மைண்டுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம மனசுங்கிறத வந்து நம்ம பெரும்பாலும் மனசுன்னு சொல்லி மொட்டையாக சொல்லிடுவோம், மொத்தமாக சொல்லிடுவோம். ஆனால் சாஸ்திரப்படி என்னங்கன்னா அதுக்கு பேர் அந்த கரணம்னு சொல்கிறாங்க. அந்த கரணங்கிறது வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நாலும் சேர்ந்தது வந்து அந்த கரணம்னு சொல்கிறாங்க. அந்த அப்படி அந்த கரணம்னு என்ன சொல்லுதோ அதை நம்ம டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம். அந்த டோட்டல் மைண்டு செயல்பட்டதுன்னு சொன்னால் அங்கே வந்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லி குழப்பமே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் இடறி கீழே விழுந்துட்டீங்கன்னு சொன்னால் இடறி விழுற வரைக்கும் கூட இப்படி போகுமா அப்படி போகுமான்னு சொல்லி தடுமாற்றத்தோடு இருப்பீங்க. கீழே விழுந்த பிறகு எழும்புறதுக்கு இப்படி எழும்புவோமா அப்படி எழும்புவோமான்னு சொல்லி ஒரு குழப்பமே இருக்காது. அங்கே செயல் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் எழும்பி உட்காந்துருவீங்க. எழும்புனப்புறம் தான் எப்படி எழும்பணுங்கிறதே தெரியும். அப்போ இங்கே வந்து முழுக்க செயலோடு இணைஞ்சு நம்ம மனசு வந்து நம்ம செயலோடு இணைஞ்சு இருந்துதுன்னு சொன்னால் அங்கே டோட்டல் மைண்ட் இருந்து செயல்படுதுன்னே அர்த்தம். இல்லை நாம் வந்து இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு சொல்லி ஒரு ஆசோலேஷனோடு இருந்துன்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டு செயல்படுதுன்னே அர்த்தம். கான்சியஸ் மைண்டுங்கிறது என்னென்னா அந்த மொத்த மனசில் ஒரு நாலில் ஒரு பகுதி, மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிற பகுதியில் முதல்ல வரக்கூடிய மனம்ங்கிற பகுதி தான் வந்து கான்சியஸ் மைண்டு. ஆசோலேட் ஆனால் ஆமாம் ஸ்டேபிளாக வரணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமலே உங்களுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷனாக நடக்கும். ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இருந்து ஸ்பான்டேனியஸாக செயல் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கும்.